புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் எதிர்வரும் சில தினங்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும். வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவிப்பு. தேசிய பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையில் சர்வதேச அளவுகோள்களின்படி தயாரிக்கப்பட்ட புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் எதிர்வரும் சில தினங்களில் வர்த்தமானியில் வெளியிடப்படும் என வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்தார். இந்த நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சமநிலையான சட்டமுறை கொண்டுவரும் நோக்கில் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டம் திருத்தப்பட்டதாகவும் அமைச்சர் இதன்போது சுட்டிக்காட்டினார். ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடக சந்திப்பில் வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி இதனை தெரிவித்தார். இங்கு மேலும் கருத்து தெரிவித்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் அலி சப்ரி, சர்வதேச ரீதியில் அங்கீகரிக்கப்பட்ட அளவுகோள்களின்படியும் நாட்டின் தேசிய பாதுகாப்பிற்கு அச்சுறுத்தல் ஏற்படாத வகையிலும் நாட்டு மக்களின் மனித உரிமைகளை பாதுகாக்கும் வகையிலும் சமநிலையான சட்டத்தை கொண்டுவரும் நோக்கத்துடன் தற்போதுள்ள பயங்கரவாத தடை சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்ள நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இது தொடர்பில் நீதியமைச்சரின் தலைமையில் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் கலந்துரையாடல்களை மேற்கொண்டு இந்த புதிய சட்டம் சாதகமான மட்டத்தில் திருத்தப்பட்டுள்ளது. நமது நாட்டில் சட்டங்களை திருத்தவும் புதிய சட்டங்களை உருவாக்கவும் ஒரு பொறிமுறை உள்ளது. எனவே அந்த முறைகளுக்கு ஏற்ப இந்த புதிய சட்டம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்ட பிறகு இந்த சட்டம் குறித்த புரிதலை நாட்டு மக்கள் அனைவரும் பெற முடியும். இதன்படி பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட்டு புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்டம் என்ற இந்த புதிய சட்டத்தை இந்த வாரத்திலோ அல்லது அடுத்த வாரத்திலோ விரைவாக வர்த்தமானியில் வெளியிட எதிர்பார்க்கப்படுகின்றது. அதன் பின்னர் முதலாம் வாசிப்புக்காக பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும். அதன்படி இந்த நாட்டு மக்களுக்கு இந்த சட்டம் தொடர்பில் கருத்து வேறுபாடுகள் இருப்பின் ஒரு வாரத்திற்குள் அதை சவாலுக்கு உட்படுத்தி உயர் நீதிமன்றத்திற்கு செல்லும் வாய்ப்பும் உள்ளது. உயர் நீதிமன்றத்திற்கு தனியான விசாரணை நீதிமன்ற அதிகாரம் உள்ளது. அதன் பிரகாரம் உயர்நீதிமன்றம் வழங்கக்கூடிய அறிவுறுத்தல்களின்படி மேலும் திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் தயாராக உள்ளது. இந்த புதிய சட்டம் ஏற்கனவே உள்ள சட்டத்துடன் ஒப்பிடும்போது மிகவும் முற்போக்கான புதிய விடயங்களுடனேயே திருத்தப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டம் முதல் முதலில் 1979 ஆறு மாத காலத்திற்காக கொண்டுவரப்பட்டது. ஆனால் தொடர்ந்தும் இந்த நாட்டில் பயங்கரவாத செயல்பாடுகளை தீவிரமாக இடம்பெற்றதன் காரணமாக இன்று வரை பயங்கரவாத தடுப்புச் சட்டம் என்பது தொடர்ந்தும் அமலில் உள்ள ஒரு சட்டமாக இருக்கிறது. ஆனாலும் 2009 யுத்தம் நிறைவுக்கு வந்த பின்னர் இந்த சட்டம் தேவையா என பல்வேறு விமர்சனங்கள் இது தொடர்பில் முன்வைக்கப்பட்டு வந்ததன் காரணமாக 2017 மற்றும் 2018 இந்த சட்டத்திற்கு திருத்தங்கள் கொண்டுவர முயற்சிகள் எடுக்கப்பட்டன. ஆனால் துரதிருஷ்டவசமாக 2019 இடம்பெற்ற உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் காரணமாக அந்த முயற்சிகள் தடைப்பட்டதுடன் மீண்டும் இந்த பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை வலுவாக அமல்படுத்த வேண்டும் என்ற கருத்துக்கள் மேலோங்கின. பின்னர் கடந்த காலங்களில் இந்த விடயம் தொடர்பில் மீண்டும் கலந்துரையாடல்கள் நடைபெற்ற பின்னர் பயங்கரவாத தடை சட்டத்தை தளர்த்துவதற்கான வேலை திட்டம் ஒன்றை தயாரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 2021 செப்டம்பர் மாதத்தில் போலீஸ் மா அதிபர் பயங்கரவாத செயல்களில் நேரடியாக ஈடுபட்டவர்களை தவிர வேறு யாரையும் இந்த சட்டத்தின் கீழ் கைது செய்யக்கூடாது என்று போலீஸ் நிலையங்களுக்கு ஒரு சுற்றறிக்கை மூலம் அறிவுறுத்தியிருந்தார். இதன்படி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டவர்களின் எண்ணிக்கை விகிதாசார அடிப்படையில் குறைந்துள்ளது. பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் தடுப்பு காவலில் வைத்திருக்கும் காலத்திற்கு எந்த எல்லையும் இருக்கவும் இல்லை. ஆனால் இந்த புதிய சட்டத்தின் மூலம் 60 நாட்கள் மாத்திரமே தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்க முடியும். மேலும் அவர்களை சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட மையங்களில் மாத்திரமே தடுத்து வைக்கவும் முடியும். இந்த புதிய சட்டத்திற்கு ஏற்ப ஒருவரை கைது செய்த பிறகு 48 மணி நேரத்திற்குள் நீதிமன்றத்தில் முன்னிலையில் ஆஜர்படுத்தி இது தொடர்பில் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் ஒப்புதல் வாக்குமூலத்தின் அடிப்படையில் யாருக்கும் வழக்கு தொடர முடியாது. அவ்வாறு வழக்கு தொடர வேண்டுமெனில் அது தொடர்பான சட்டத்தின்படி நீதிபதியின் முன் செய்யப்பட்ட ஒப்புதல் வாக்குமூலத்தின்படியே அமைய வேண்டும். புதிய பயங்கரவாத எதிர்ப்புச் சட்ட வரைவு தயாரிக்கப்பட்டதன் பின்னர் சட்டத்திறனிகள் சங்கம், சர்வதேச சமூகம், சிவில் அமைப்புகள், அரசு சார்பற்ற நிறுவனங்கள், தொழிற்சங்கங்கள் என பல்வேறுபட்டவர்கள் முன்வைத்த கருத்துக்கள் குறித்தும் நாம் அவதானம் செலுத்தினோம். அதன்படி புதிய பரிந்துரைகளுடன் திருத்தப்பட்ட சட்டம் அமைச்சரவைக்கு சமர்ப்பிக்கப்பட்டதுடன் அதற்கு அமைச்சரவை அங்கீகாரமும் கிடைத்துள்ளது என்று வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சர் ஜனாதிபதி சட்டத்தரணி அலி சப்ரி தெரிவித்துள்ளார்.